வெல்கம் டு நதிராஸ் கிச்சன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாலு பரோட்டா எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தளவு சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் நமக்கு மசாலா போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். பாதி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. 2 முட்டை சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும். சிக்மார்க் மசாலா இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மல்லி அண்ட் புதினா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் வெஜ்ஜு குருமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் குருமா சேர்த்துக்கலாம். மல்லியில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அடிப்பிடிச்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு டிஃபனாக கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை பை ஃப்ரம் நஜாஸ் கிச்சன்.